நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகத்தின் இனிக்கும் இலக்கியம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ தமிழில் சில வார்த்தைகளோ சில வரிகளோ சில பாடல்களோ வந்து ரெண்டு அர்த்தங்கள் கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையோ வரியையோ பாடலையோ நம்ம சிலேடை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிலேடைக்கான ஒரு நல்ல உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, தலைவிரிக்கும் பூச்சூடும் தண்டை அணியும், இலை விரித்து நல்லுணவை ஈயும், விலைமதிக்க ஒன்னா பரம்பரையை உற்பத்தி செய்திருந்தனர் பெண்ணாகும் வாழை மரம். இந்த பாடல் வந்து பெண்ணுக்கும் பொருந்தும் வாழை மரத்துக்கும் பொருந்தும். இப்போ பெண்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தலையை விரித்து தான் பின்னுவாங்க, பூச்சி உடிப்பாங்க, காலில் வந்து கொலுசு மாதிரியே தண்டை அப்படிங்கிற ஒரு ஆபரணத்தை அணிஞ்சுப்பாங்க. வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா பெண்கள் தான் பெரும்பாலும் இலை விரித்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே வந்து மனித சமுதாயத்தினுடைய அடுத்த பரம்பரை அப்படிங்கிறது பெண்கள் மூலமாக தான் வருது. அப்போ தலைவிரிக்கும் பூச்சூடும் தண்டை அணியும், இலை விரித்து நல்லுணவையையும், விலைமதிக்க ஒன்னா பரம்பரையை உற்பத்தி செய்திடும் நெற்பெண்ணாகும். சரியாக இருக்குது. அடுத்து நம்ம வாழை மரத்தை பார்க்க போனோம் அப்படின்னா, வாழை மரமும் தலைவிரிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு பக்கம் இருக்கப்போ தலைவிரி கோலமாக தான் அந்த வாழை மரம் இருக்கும். அதில் வாழைப்பூ இருக்கும். இந்த வாழை மரத்தில் வந்து ஒரு தண்டு இருக்கும் நடுவில், வாழைத்தண்டுன்னு சாப்பிட்றோம் இல்லைங்களா. அப்புறம் வாழை மரத்தினுடைய இலையில தான் நம்ம எல்லாமே சாப்பிட்றோம். அப்போ நமக்கான இலை விரிக்கிறது வாழை மரம் தான். அதற்கு மேலே தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய வாழைப்பூவாக இருக்கட்டும், வாழை காயாக இருக்கட்டும், வாழை பழமாக இருக்கட்டும், வாழை தண்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நமக்கு உணவாக கொடுக்கக்கூடியதாகவும் இந்த வாழை மரம் இருக்கு. வாழை மரம் வந்து பரம்பரை பரம்பரையாக தழைக்கக்கூடியது. அதனால தான் நம்ம அதை வாழையடி வாழை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பரம்பரை உற்பத்தி பண்ணுற வேலையும் வாழை மரம் பண்ணுது. அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ, தலைவிரிக்கும் பூச்சூடும் தண்டை அணியும், இலை விரித்து நல்லுணவை ஈயும், விலைமதிக்க ஒன்னா பரம்பரையை உற்பத்தி செய்திருந்தனர் பெண்ணாகும் வாழை மரம் அப்படிங்கிறதுக்கு இது நல்லா பொருந்தது. இப்படி நிறைய சிலேடை பாட்டுகள் வந்து தமிழில் இருக்குது. ஆனால் அந்த சிலேடைக்கும் மேலே ஒரு சொல்லோ ஒரு வரியோ மூன்று அர்த்தங்களை தரக்கூடியதும் வந்து இலக்கியங்கள் நிகழ்ந்திருக்குது. அப்படி ஒரு வரியை பற்றியும் அந்த வரியினுடைய மூன்று அர்த்தங்களை பற்றியும் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அது என்ன வரி, அது எந்த பாடலில் வருது, அந்த பாடல் இருக்கக்கூடிய இலக்கியம் என்ன, இந்த வரியினுடைய சுவை என்ன அப்படிங்கிறத வாங்க இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். கண் இல்லான் கண் பெற்று இழந்தான், இந்த வரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கம்பராமாயணத்தில் வருது. கம்பராமாயணத்தில் இந்த வரி எங்கே வருது, இந்த வரியினுடைய மூன்று அர்த்தங்கள் என்னென்ன எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, முதல்ல கம்பராமாயணம்னா என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதலுக்கு நம்ம வர வேண்டிய தேவை இருக்குது. கம்பராமாயணம் அப்படின்னு சொன்ன உடனேயே அது வந்து ஒரு பக்தி இலக்கியம், ஒரு சமய சார்புடைய இலக்கியம், அதனால் அது வந்து பொதுவான இலக்கியம் கிடையாது, அதை படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நபர்களை நான் பார்த்துருக்கேன். ராமனுடைய கதையை சொல்ல இலக்கியம் அப்படிங்கிறதுனால தமிழர் மரபுக்கு வந்து அது சரியான இலக்கியமா இருக்குமா அப்படின்ற அச்சத்தினால அதை படிக்காம இருக்கவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். இப்படி நாம் பல்வேறு காரணங்களை சொல்லி கம்பராமாயணத்தை ஒதுக்கணும் அப்படின்னா அதனால் வந்து மிகப்பெரிய இழப்பு தமிழுக்கு தான் ஏற்படும். ஏன்னா கம்பராமாயணம் போல தமிழினுடைய இலக்கண இலக்கியங்களை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தின, ஒரு ஓசை நயம் மிக்க, ஒரு செறிவான, ஒரு தமிழ் நெறியோடு இயைந்த ஒரு காப்பியத்தை நான் என்னுடைய வாழ்நாளில் படித்தது கிடையாது. எனக்கு முன்பு மகாகவி பாரதியாராக இருக்கட்டும், கவியரசு கண்ணதாசனாக இருக்கட்டும், கம்பராமாயணத்தையும் பல்வேறு இலக்கிய நூல்களையும் இலக்கண நூல்களையும் படித்த எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, கம்பராமாயணம் மாதிரி ஒரு புத்தகம் இந்த உலகத்தில் கிடையாது அப்படிங்கிறது தான். படித்து பார்த்தா தான் கம்பராமாயணத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒரு மதசார்புடைய நூல் அப்படின்னு கம்பராமாயணத்தை ஒதுக்கிறதுங்கிறது வந்து அறிவுக்கு பொருத்தமான விஷயமா எனக்கு படலை. ஏன்னா சென்னையில் கம்பன் கழகத்தை தொடங்கினவங்க யார் அப்படின்னு பார்க்க போனால், மூமு இஸ்மாயில் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய நீதிபதி தான் சென்னையில் கம்பன் கழகம்ங்கிற அமைப்பை தொடங்கினார். சென்னை கம்பன் கழகத்தில் நிறைய கவியரங்கங்களுக்கு நடுவராக இருந்த சிறப்பு யாருக்கு இருக்குது? சென்னை கம்பன் கழகத்தில் கவியரங்கம் அப்படின்னாலே யார் பேர் நினைவுக்கு வரும் அப்படின்னு பார்க்க போனால், சமீபத்தில் மறைந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மானோடைய பெயர் தான் சென்னை கம்பன் கழகத்தினுடைய வரலாற்றிலே மிக புகழ்பெற்ற பெயராக இருந்தது. நிறைய கவியரங்கங்கள் வந்து அவர் பண்ணி கொடுத்துருக்கிறார். கவியரங்கத்திலே அவர் சொல்லுவார், ரகுமான் இல்லை என்றால் ராமாயணம் இல்லை அப்படின்னு. மொத்த பேரும் அப்படியே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கப்போ அவர் சொல்லுவார், ஆம், ரகுங்கிற அந்த ராமன் மாயமான துரத்திட்டு போகலை அப்படின்னா ராமாயணம் கிடையாது, அதனால் ரகுமான் இல்லை என்றால் ராமாயணம் கிடையாது அப்படின்னு பேசுவார். இன்னொரு கவியரங்கத்தில் அவர் சொன்ன கவிதையை வந்து ரொம்ப மிக முக்கியமான கவிதையை அவர் சொல்லியிருப்பார், காலத்தின் கோலத்தால் கன்னி பருவமுற்ற வண்ண தமிழ் பெண் தனது வடிவழகை பார்க்க ஒரு கண்ணாடி தேடினாள்,
அவளுக்கு கம்பன் கிடைத்தான் அப்படினு சொல்வார் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள். இன்னொரு பக்கம் கம்பன் கழகத்தினுடைய பட்டிமன்ற மேடைகளில் வந்து யார் வந்து நடுவராக புகழ் பெற்றவர் அப்படினு பார்க்க போனா சாலமன் பாப்பையா அவர்கள் வந்து சென்னை கம்பன் கழகமாக இருக்கட்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கம்பன் கழகங்களாக இருக்கட்டும் அங்கெல்லாம் நடுவராக சிறப்பு செய்தவர் கம்பராமாயணத்தை ஊன்றி படித்தவர் அதை வந்து பரப்பியவர் அப்படின்னும் நம்ம சொல்ல முடியும். இப்போ சாலமன் பாப்பையா அவர்களை பார்த்து கவிஞர் வாலி அவர்கள் வந்து சாலமன் பாப்பையா நீர் ஒரு பைந்தமிழ் தோப்பையா அப்படிலாம் பேசினது வந்து எனக்கு இன்னும் நல்லா நினைவில் இருக்குது. நான் முதன் முதல்ல கம்பன் கழகத்துக்கு போனது வந்து நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறப்போ ஐந்தாம் வகுப்பு விடுமுறையப்போ பாண்டிச்சேரி கம்பன் கழகத்துக்கு போனேன். அங்கே சாலமன் பாப்பையா அவர்களை பற்றி வாலி அவர்கள் பேசி கொண்டிருந்த அந்த வரிகள் வந்து இன்னைக்கும் என்னால் மறக்க முடியாத வரிகளாக இருக்கு. அப்படி அனைத்து மதத்தவரும் கம்பராமாயணத்தை படிக்கிறார்கள் போற்றுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம நிதர்சனமாக பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் ஒரு கவிஞர் எழுதினாரு கல்லால் கோவில் கட்டினால் இடித்து விடுகிறார்கள் என்றுதான் சொல்லால் கோவில் கட்டினான் கம்பன் அதனால்தான் அது இஸ்லாமியரையும் ஈர்க்கிறது கிறிஸ்தவரையும் கிறங்க வைக்கிறது அப்படின்னு எழுதினாரு. அதனால கம்பராமாயணத்தை வந்து ஒரு மத இலக்கியம் அப்படின்னு பார்த்து முழுமையாக ஒதுக்காதீங்க. கம்பராமாயணம் எழுதப்பட்ட காலத்தில் அதை போல ஒரு உயர்ந்த தமிழ் நூல் கிடையவே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கம்பராமாயணத்துக்கு இணையாக ஒரு நயம் மிக்க ஒரு தமிழ் நூலை நம்ம சொல்லவும் முடியாது. திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் அப்படின்னு. கம்பராமாயணத்தில் இருந்து தமிழையும் தமிழர் நெறிகளையும் சொல் வளங்களையும் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஒரு நூலை வந்து இந்த சமுதாயம் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறத நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். அதுவும் கம்பராமாயணத்தை படித்தவன்கிற முறையில் அது ஒரு வேண்டுகோளாக கூட நான் வச்சுக்கிறேன். கண் இலான் கண் பெற்று இழந்தான் அப்படிங்கிற இந்த வரி வந்து கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் கையடை பாடலத்தில் வரக்கூடிய 328வது பாடலில் தான் வருது. இந்த பாடல் வந்து எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட பாடல் இந்த வரி வந்து எந்த அர்த்தத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா ஒரு காட்சி தசரதனுடைய அமைச்சரவைக்கு வந்து விஸ்வாமித்திர முனிவர் வர்றார் வந்து ஒரு உதவி கேட்குறார். இந்த விஸ்வாமித்திரர் யார் அப்படின்னு பார்க்க போனால் இவர் வந்து ஒரு முனிவர் பயங்கர கோபக்காரர் இவர் யார்ட்டையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து உதவி கேட்ட மாட்டார். ஆனால் அவர் உதவின்னு கேட்டுட்டார்னா உடனே செஞ்சாகணும் அப்படி செய்யலைன்னா அவர் சாபம் விட்டுருவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்குது. இந்த விஸ்வாமித்திரர் தசரதன் கிட்ட கேட்ட அந்த உதவி என்ன அப்படின்னா நான் காட்டில் ஒரு வேள்வி செய்யலான்ட்டு போகிறேன் அந்த வேள்விக்கு இடையூறு செய்யணும்னு அரக்கர்கள்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க அந்த இடையூர்லேருந்து என்னோடய வேள்வியை காக்கிறதுக்காக உனது பசங்களில் கருப்பாக ஒரு பையன் இருக்கான் இல்லையா கரிய செம்மல் அந்த பையனை மட்டும் என் கூட அனுப்பி வை அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்குறார். இதை கேட்ட உடனேயே தசரதனுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த 328வது பாடலில் எழுதியிருக்காங்க. எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தின் எரிவேல் பாய்ந்த புன்னிலாம் பெரும்புழையில் கனல் நுழைந்தாள் என செவியில் புகுதலோடும் உள்நிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆர் உயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடும் துயரம் காலவேளான். இதுதான் அந்த பாடல். இப்போவும் நம்ம வந்து வெந்த புண்ணில் வரலாறு குத்துறான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதை விட ஒரு சிறந்த ஓமையை தான் கம்பர் பயன்படுத்தியிருக்கிறாரு. என்னென்னா மார்பில் வேல் பாய்ந்து ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய புண்ணு அந்த புண்ணில் வந்து எரியிற நெருப்பை கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு மிக மோசமாக விஸ்வாமித்திரர் சொன்ன அந்த செய்தி தசரதனுடைய காதுக்கு உள்ளே போச்சு. போன உடனேயே ஏற்கனவே அவனுக்கு உள்ளே இருந்த ஒரு துயரம் வெளியில் வந்தது அவனுடைய உயிர் ஊசலாடியது அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே கண் இல்லான் பெற்று இல்லந்தான்ங்கிற ஒரு நிலைமைக்கு தசரதன் வந்துட்டான் அப்படின்னு இந்த இடத்துல இந்த ஓமையை அவர் பயன்படுத்துகிறார். இந்த ஓமைக்கு தான் மூன்று வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்குது. அந்த அர்த்தத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாடலை நம்ம பார்க்குறப்போ இதில் கண் இலான் பெற்று இழந்தான் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதை நம்ம படிக்கிறப்போ கண் இலான் கண் பெற்று இழந்தான் அப்படின்னு அந்த கண்ணுங்கிற வார்த்தையை ரெண்டாவது இடத்துலையும் பயன்படுத்தி படிக்கணும். இது வந்து தமிழில் கொண்டு கூட்டி படித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வேணும்னா கற்க கசடற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகங்கிற திருக்குறள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த திருக்குறளை நம்ம கொண்டு கூட்டி படிக்கிறது தான் முறையாக இருக்கும் அப்படின்னு இலக்கண வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்படி கொண்டு கூட்டி படிக்கிறப்ப எவ்வளோ அழகான அர்த்தம் கிடைக்குது பாருங்கள். கற்க கசடு அறக்கற்க கற்பவை கற்க கற்ற பின் கற்க நிற்க கற்க அதற்கு தக கற்க அப்படின்னு நமக்கு அர்த்தம் கிடைக்கும். அப்போ கற்கங்கிற ஒரு வினையை வந்து அனைத்து வார்த்தைகள் கூடவும் நம்ம பொருத்தி பார்க்குறப்ப தான் அங்கே வந்து நமக்கு ஒரு முழுமையான அர்த்தம் கிடைக்குது. அதுபோல தான் கண் இலான் பெற்று இழந்தான் அப்படிங்கிற இந்த வரியை கண் இலான் கண் பெற்று இழந்தான் அப்படின்னு நம்ம படிக்கிறப்ப தான் அதனுடைய முழுமையான அர்த்தம் நமக்கு தெரிய வரும். இந்த வரியினுடைய மூன்று அர்த்தங்கள் என்னென்னு பார்க்க போனால் தசரதன் ஒரு காலத்தில் வந்து மகனே இல்லாமல் ரொம்ப துயரத்தில் இருந்தவன். அவனுக்கு மகனே பிறக்காது அப்படின்னு
அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தியில தான் தசரதன் இருந்தான். அந்த நேரத்துல தான் தசரதனுக்கு நான்கு மகன்கள் பிறந்தாங்க. மூத்த மகனா ராமன் பிறந்தான். இப்போ வந்து மூத்த மகன் பிறந்த உடனேயே மகன் இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு துயரம் வந்து தசரதனுக்கு தீர்ந்துடுது. அதனால ராமன் மேலதான் வந்து தசரதன் வந்து உயிரே வச்சிருக்கான். அப்போ ஒரு மனுஷனுக்கு கண்ணே இல்லாம இருக்கு, அவனுக்கு வந்து அதனுடைய பிரச்சனை தெரியல. ஆனா ஒரு கண் இல்லாத மனிதனுக்கு திடீர்னு ஒரு நாள் கண்ணு கிடைச்சிருது. அந்த கண்ணை வச்சு அந்த உலகத்தெல்லாம் பார்த்துறான், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கான். திடீர்னு ஒரு நாள் கிடைச்ச அந்த கண் வந்து காணா போகுது, இல்லாம போகுது, அப்படின்னா அவனுக்கு ஒரு துயரம் வரும் இல்லைங்களா. அது அவன் பிறவிலே கண் இல்லாம இருந்தப்ப இருந்த துயரத்தை மிக மோசமானதாக இருக்கும். அப்போ கண் இல்லாத ஒருவன் கண்ணை பெற்று இழந்தால் அது வந்து எவ்வளவு மிக மோசமான துயரமாக இருக்குமோ, அது போல மகனே இல்லாம இருந்த தசரதனுக்கு இப்ப மகன்கள்லாம் வந்த பின்னாடி அவன் தன்னுடைய மூத்த மகனை விஸ்வாமித்திரருக்காக இழந்தானா ஒரு துயரம் வரும், அந்த பயம் அவனுக்கு இருக்கு. தசரதன் ராமனை பிரியக்கூடிய அந்த துயரமானது கண்ணே இல்லாம இருந்த ஒருத்தவர் திடீர்னு கண் பெற்று இழக்கக்கூடிய துயரத்துக்கு ஒப்பானது அப்படிங்கிறது முதலாவது அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா, கண் இலான் கண் பெற்று இழந்தான் அப்படிங்கிற அந்த ஓமையை வந்து இன்னொரு கதாபாத்திரத்துக்கு நடந்த ஒரு சம்பவத்தையும் இந்த இடத்துல குறிக்குது. அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்க்க போனா, தசரதன் வந்து அவனுடைய இளமை காலத்துல, அதாவது கல்யாணமாயி குழந்தைலாம் இல்லாம இருக்கிற காலகட்டத்துல வந்து ஒரு இடத்துல வேட்டைக்கு போறான். அப்படி வேட்டைக்கு போறப்போ தூரத்துல ஏதோ ஒரு மிருகம் தண்ணி குடிக்கிற சத்தம் வந்து அவனுக்கு கேக்குது. கேட்ட உடனே தன்னோட அம்பை பூட்டி அந்த திசையை பார்த்து அவன் விட்டுறான். எந்த மிருகன்னே அவன் பார்க்கல. அங்க போய் பார்த்தா மிருகத்துக்கு பதிலாக சிரவணன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து அம்பு பாய்ந்த நிலைமையில உயிருக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன்கிட்ட பேசுறப்பதான் தெரியுது சிரவணனுக்கு வந்து அப்பா அம்மானு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாது. அவங்க ரெண்டு பேரையும் வந்து தோல்ல தூக்கிக்கிட்டு தான் சிரவணன் வந்துகிட்டு இருந்தான். அந்த நேரத்துல தான் அப்படி அம்பு பாஞ்சிட்டு அப்படிங்கிறது. இப்போ சிரவணனுடைய அப்பா கிட்ட போயிட்டு நடந்தது என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து தசரதன் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ சிரவணனுடைய அப்பா வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு தீங்க பண்ணிட்ட, என்னுடைய அந்திம காலத்துல என்னோட பையன் இல்லாம பண்ணிட்ட, அதனால இந்த தீமையினுடைய பலனை நீ அனுபவிப்ப, உன்னுடைய இறப்பின் போது உனது மகன் உன் பக்கத்துல இருக்க மாட்டான் அப்படிங்கிற சாபத்தை சிரவணனுடைய தந்தை கொடுக்கிறாரு. அப்போ அந்த கண் இல்லாதவர் கண்ணுக்கு கண்ணான தனது மகனை பெற்று இழந்தது இந்த நேரத்துல தசரதனுடைய நினைவுக்கு வருது. அதனால இப்ப விஸ்வாமித்திரர் தனது பையனை கூட்டிட்டு போன பின்னாடி பையனுக்கு ஏதாவது ஆயிடுமோ, இல்ல தனக்கு ஏதாவது ஆயிடுமோ, அல்லது பையனை பார்க்காமலே தான் இறந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவனுக்குள்ள வருது. ஆக இது ரெண்டாவது அர்த்தம், கண்ணிலான் கண் பெற்று இழந்தான்ங்கிறதுக்கு. மூன்றாவது ஒரு அர்த்தம் இருக்கு, நல்லா கவனிங்க. சிரவணனுடைய தந்தை வந்து தசரதனுக்கு சாபம் கொடுக்குறாரு, நீ இறந்து போறப்போ உன்னுடைய பையன் அவன் பக்கத்துல இருக்க மாட்டான் அப்படின்னு. இந்த சாபத்தை கேட்ட உடனே தசரதன் வந்து நல்லா வருத்தப்படணும், ரொம்ப துயரத்துக்கு உள்ளாகணும். ஆனா அப்படி ஆகல. இந்த சாபத்தை கேட்ட உடனேயே தசரதன் மகிழ்ந்தான் அப்படின்னு கம்பர் பதிவு பண்றாரு. அதுக்கு என்ன காரணம்னா, அது வரைக்கும் தசரதனுக்கு குழந்தையே இல்லை. இப்போ சிரவணனுடைய தந்தை கொடுத்து இந்த சாபம் பழிக்கணும்னா அதுக்காகவாவது தசரதனுக்கு குழந்தை பிறந்தே ஆக வேணும். அப்போ நமக்கு குழந்தை பிறந்துடும் அப்படின்னு தசரதன் சந்தோஷப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலை கம்பர் பதிவு பண்றாரு. ஆக மொத்தம் மற்றவர்கள் வெளியிலேருந்து பார்க்குறப்போ சிரவணனுடைய தந்தை வந்து தசரதனுக்கு கொடுத்தது சாபத்தை போல தோன்றினாலும் தசரதனுக்கு அது அப்போ வரமாக இருந்தது. அப்போ தசரதனுக்கு அந்த குழந்தைங்கிற வரம் யார் மூலமாக கிடைத்தது அப்படின்னு பார்க்க போனா, இந்த கண் இல்லாத சிரவணனின் தந்தையார் மூலமாகத்தான் கிடைச்சது. இப்ப நம்ம ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா இவர்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. முற்காலத்துல இவர் கண் பெற்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. அதே மாதிரி கொடுக்கிறப்பையும் அவர் கண் கொடுத்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. இப்ப நம்ம திருக்குறள்ல பார்த்தோம்னா, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். அப்போ கண் இல்லான் கண் பெற்று இழந்தான் அப்படிங்கிற இந்த வரியினுடைய இன்னொரு பொருள் என்னன்னா, கண் இல்லான் அப்படிங்கிறவன் வந்து சிரவனுடைய தந்தையார், அவர் கண் இல்லாதவர். கண் இல்லான் கண் பெற்று இழந்தான், அதாவது கண் இல்லாதவரான சிரவணனின் தந்தையாரிடமிருந்து இந்த தசரதன் ராமன் என்ற பையனை வரமாக பெற்றான், அதை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்திற்கு இப்போ அவன் உள்ளாகியிருக்கிறான் அப்படின்னு இந்த இடத்துல கம்பர் பதிவு பண்றாரு. இப்படி கம்பராமாயணத்துல சொல்றதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு, நிறைய இலக்கிய நயங்கள் இருக்கு. அதனால கம்பராமாயணத்தை வாய்ப்புள்ள நபர்கள் வந்து கட்டாயம் படிங்க. ஏன்னா மகாகவி பாரதியார் வந்து யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்னு கம்பரை தான் வந்து முதல்ல வச்சு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா, கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் அப்படின்னு, கம்பர்னு ஒருத்தவர் வந்து மனுஷரா வாழ்ந்திருக்கிறாரு, அப்பேற்பட்ட திறமசாலியும் மனிதராக இருந்திருக்கிறாரே அப்படின்னு மகாகவி பாரதியார் ஆச்சு
ஆச்சரியமும் பட்டிருக்காரு. இன்னும் சொல்ல போனா பாடலாசிரியர்கள் நா முத்துக்குமார்ல ஆரம்பிச்சு யுகபாரதி அவர்கள் வரைக்கும் நிறைய பாடலாசிரியர்கள் வந்து கம்பனை படித்தவர்கள், கம்பனின் கவிநயங்களை தனது பாடல்களிலே பயன்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா கண்ணதாசனுக்கு வந்து கம்பர் ரொம்ப பிடிக்கும், கம்பருடைய நிறைய நயங்களை எடுத்து பயன்படுத்தியவராக கண்ணதாசன் அவர்கள் இருக்கிறாரு. அதனால வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் கட்டாயம் கம்பராமாயணத்தை படிங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும், இதன் போல தமிழ் இலக்கியங்களில் நிறைய சுயமிக்க பகுதிகள் இருக்கு, அந்த பகுதிகளை நாங்கள் தொடர்ந்து கொடுக்குறோம், உங்களால் முடிந்த ஆதரவை கொடுங்கள் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோடும் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். காலம் எனும் ஆழியிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்ற கவியரசர் கண்ணதாசனுடைய வரிகளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.